இது ஒரு சாதாரண ஏற்ற இறக்கத்துடன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சகட யோகம்னு சொல்லுவோம் மேலே போச்சுன்னா அடுத்தது கீழே வரும் மறுபடியும் மேலே போகும் அதனால் இது வந்து ஒரு நார்மலான ஒரு 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 இறக்கம் தானே தவிர பயப்படக்கூடிய அளவுக்கு பிஜேபியில் எந்த பிரச்சனையும் எதுவுமே கிடையாது இப்போ ஜூன்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மே வரைக்கும் நம்ம இந்த ரெண்டு வருஷ காலகட்டம் கொஞ்சம் போராட்டமான காலகட்டமாக தான் இருக்கும் எவ்வளவோ போராட்டங்களை அவர் பார்த்துட்டு வந்திருக்காரு ஸோ அதனால் அதையும் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அவர் வந்து ஓவர் கம் பண்ணி வந்துடுவார் அதை மாதிரி அவருக்கு அந்த கவுண்டிங் பண்ணும்போது சில நேரங்களில் திருஷ்டி அந்த திருஷ்டினால் அந்த ஏற்ற இறக்கங்கள் வந்திருக்கே தவிர நம்ம ரயில் ஒன்லேயே நம்ம வந்து பேசுறோம் லாஸ்ட் டைம் வாங்கினதை விட அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும் நிதிஷ்குமாரினுடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி சொல்கிறத ரெண்டாம் தேதி சொல்லணும் ரெண்டாம் தேதி சொல்கிறத மூணாந்தேதி ஃபாலோ பண்ணுவோம் மூணாம் தேதி சொல்கிறத நாலாம் தேதி செய்ய முடியும் இப்போ இந்த மாதிரியான நிதிஷ்குமாரை நம்புவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுது இன்னொன்று சனியினுடைய பார்வை வேற இப்போ அவருக்கு இருக்கிறதுனால ஆனால் இது ஐந்து வருடங்கள் போவது அப்படிங்கிறது என்னால் நம் முழுமையாக நம்பிக்கையாக சொல்ல முடியாது ஜோதிட ரீதியாக பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய போராட்டங்கள் அவங்க நிறைய அவமானங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுடைய ஜாதகப்படி அவங்க வந்து இப்போ வந்து ஒரு பதவியில் இருக்கிறது ஒரு நேரம் ஸோ அதை விட்டுட்டு அவங்க வந்து கான்டெக்ட் பண்ணாங்க ஸோ மீண்டும் ஒரு பதவியில் அமருவதற்கான ஒரு நேரம் அவங்க தான் அது அடுத்து அதிகபட்சம் ஒரு நான்கு மாதங்களுக்குள்ள நடக்கும் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் தேர்தலுக்கு முந்தைய நிலையில் யார் வெற்றி பெற போகிறார்கள் மத்தியில் யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் அப்படிங்கிற நிலையில் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனோடு அலசி ஆராய்ந்து செய்திகளை நம்முடைய சேனலில் வெளியிட்டிருந்தோம் அவர் தெரிவித்தது போல தான் ஆன்மீக ரீதியிலையும் சரி அவருடைய அரசியல் பார்வையிலையும் சரி அவர் தெரிவித்தது போல தமிழகத்தில் திமுக நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளை கைப்பற்றி இருக்கிறது மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி முன்னூறு தொகுதிகளுக்கு குறைவாக பெற்றிருக்கிறது இந்த அடிப்படையில் தான் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது கட்சிகளுடைய எதிர்கால நிலவரம் எப்படி இருக்க போறது கட்சி தலைவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போறது அப்படிங்கறத ஏற்கனவே துல்லியமான கருத்துக்களை பதிவு செய்த பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர் அவர்களிடத்திலிருந்து நாம் கேட்டு பெறுவோம் வணக்கம் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி தெரியும் முந்நூற்றி ஐம்பது நானூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறுவோம் அப்படின்னாங்க ஆனால் நீங்கள் வந்து முந்நூறு தொகுதிகள் அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருந்தீங்க முந்நூறு தொகுதிகளுக்கு மேலே பாஜக செல்லாது அப்படிங்கிறத துல்லியமாக நம்முடைய அண்ட் வாய்ஸ்லேயே நம்ம தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முந்திய நிலையில் பேசியிருந்தோம் நீங்கள் சொன்னது போல் அந்த முன்னூறு தொகுதிகளுக்கு கீழே தான் என்டிஏ அலையன்ஸ் பெற்றிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தனித்து இரநூத்தி முப்பத்தி ஒன்பது தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க கடந்த தேர்தலோடு பார்க்கும்போது பாஜக முன்னூற்றி மூணுல இருந்து இப்போ இரநூத்தி முப்பத்தி ஒம்பதுக்கு கீழே விழுந்திருக்காங்க என்ன காரணமாக இருக்கு ஒரு கட்சி ஆரம்பித்த தேதியை வச்சு அந்த கட்சியினுடைய ஒரு ஒரு நட்சத்திரத்தை நாம் கண்டுபிடிக்கலாம் அதாவது நம்ம வந்து ஃபுல் ஜாதகம் நம்ம கணிக்க முடியாது அந்த கட்சி ஆரம்பித்த தேதின்னு சொல்லி ஒன்று நமக்கு கிடைக்கும் அப்போ அந்த தேதியினுடைய இதை வச்சு பார்க்கும்போது பாஜகவை பொறுத்தவரை இன்னும் சிறப்பான எதிர்காலம் இருக்குது இதுக்கு மேலே கீழே போவதற்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ உதாரணமாக அடுத்த தேர்தலில் இந்த எண்ணிக்கையை விட இன்னும் அதிகமாக போவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் அவங்களுக்கு உண்டு இது ஒரு சாதாரண ஏற்ற இறக்கத்துடன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சகட யோகம்னு சொல்லுவோம் மேலே போச்சுன்னா அடுத்தது கீழே வரும் மறுபடியும் மேலே போகும் அதனால் இது வந்து ஒரு நார்மலான ஒரு 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 இரக்கம் தானே தவிர பயப்படக்கூடிய அளவுக்கு பிஜேபியில் எந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது நீங்கள் அப்படி பா பார்த்தீங்க அப்படின்னா ஒரிசாவில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க சவுத்தில் ஓப்பன் பண்ணிட்டாங்க கேரளாவில் ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ இப்போ அந்த அந்த சாதனைகளும் தானே சேர்ந்து தானே பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து ஒரு 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 அதை அப் அப்படியே வீழ்ச்சி அடைஞ்சு நூறுக்கு கீழே போய் அந்த மாதிரி எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டது போல ஒரு நிலைமை பாஜகவுக்கு ஏற்படலை ஆட்சியை தக்க வச்சுட்டாங்க தக்க வச்சுட்டாங்க இனிமேலும் வந்து இதுக்கு கீழே அவங்களுக்கு போ கண்டிப்பான முறையில் போகாது நூறு சதவீதம் போகாது இப்போ வந்து மூன்றாவது முறையாக பதவியேற்க இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுக்கு ந பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு டைம் எப்படி இருக்குது இல்லை இது என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவருடைய தேர்தல் அவர் வந்து போட்டியிடும்போது பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது இந்த லோக்சபா எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பரில் தான் நமக்கு வந்து அவருக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி அவர் பதவி ஏற்றுட்டார் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஜென்மசனி நடக்கக்கூடிய காலகட்டத்திலும் சரி ஏழரை சனி நடக்கக்கூடிய காலகட்டத்திலும் சரி ஏகப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் இன்னொன்று நம் இன்னொன்று நம்ம நம்மலாம் ஒரு சாதாரண மனிதர்களாக இருக்கும் அந்த இடத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது நமக்கு தெரியாது ஸோ அதையெல்லாம் அவங்க கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க இந்த ரெண்டு வருஷ காலகட்டம் நமக்கு இந்த ரெண்டு வருஷ காலகட்டம் எடுத்துக்கிட்டோம் நம்ம சொன்ன மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ஜூன்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மே வரைக்கும் நம்ம இந்த ரெண்டு வருஷ காலகட்டம் கொஞ்சம் போராட்டமான காலகட்டமாக தான் இருக்கும் எவ்வளவோ போராட்டங்கள் அவர் பார்த்துட்டு வந்திருக்காரு ஸோ அதனால் அதையும் இது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அவர் வந்து ஓவர் கம் பண்ணி வந்துருவார் பட் நிறைய சிக்கல்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய வாக்குவாதங்கள் இது மாதிரியான விஷயங்கள் இந்த ரெண்டு வருஷத்தில் நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓட் கவுண்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாலாவது சுற்றில் திடீர்னு பேக் அடித்து ஆறாயிரம் வாக்கள் பின்தங்கிய நிலைக்கு சென்றிருந்தாங்க அப்போது ஒட்டுமொத்த என்டிஏ அலையன்ஸில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே தலைவர்கள் பாஜகவினரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அடைஞ்சிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டரே தோல்வி அடைய போகிறாரா அப்படின்னு எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாவில் அடுத்த நிமிஷமே இதை சுட்டி காட்டி கமெண்ட்ஸ் போட்டு எவ்வளவு எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா பாஜகவுக்கு அப்படிங்கிற கருத்துக்களை போட்டாங்க இதில் வந்து மோடி அவர்கள் வந்து திடீர்னு ரிவர்ஸ் இதில் செல்வதற்கான காரணம் ஆன்மீக ரீதியாக என்னவா இருக்கும் இல்லை இப்போது சச்சின் வந்து பேட் பண்ணுறாரு சச்சின் பேட் பண் சச்சின் வந்து ஒரு நல்ல பெ பெரிய பேட்ஸ்மேன் ரொம்ப ரொம்ப ஒரு 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 ரொம்ப ஒரு திறமையான பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது தெரியும் போடக்கூடிய ஒரு ஐம்பது பால் ஃபேஸ் பண்ணோன்னா ஐம்பது பால் அவர் சிக்ஸ் அடிக்க போகிறதில்லை ஸோ ச சில பால் வந்து சேஃப் பண்ணிப்பார் அதை மாதிரி அவருக்கு அந்த கவுண்டிங் பண்ணும்போது சில நேரங்களில் திருஷ்டி அந்த திருஷ்டினால் அந்த ஏற்ற இறக்கங்கள் வந்திருக்கே தவிர நம்ம ரயில் ஒன்லேயே நம்ம வந்து பேசிருக்கோம் லாஸ்ட் டைம் வாங்கினதை விட அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ஆப்போசிட்டாக நிற்கிறவருடைய ஜாதகம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஜாதகம் அவருடைய ஜாதகம் வந்து இவருக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக அமைஞ்சிருக்கு ஸோ அதனால் அது ஒரு திருஷ்டி தானே தவிர மற்றபடி வேறு அவருடைய பர்சனல் அவருடைய ஜாதகத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையவே கிடையாது மீண்டும் பிரைம் மினிஸ்டராக மோடி அவர்கள் பதவியேற்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அவருடைய டைம் அவருடைய ஆட்சி ஐந்து ஆண்டுகள் செல்லுமா எதுக்காக இந்த கொஸ்டினை வைக்கிறேன் அப்படின்னா பிஜேபி மெஜாரிட்டி கிடையாது டூ தேர்ட்டி நைனில் தான் இருக்காங்க அலையன்ஸுடைய சப்போர்ட்டில் தான் அங்கே ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது தொங்கு நாடாளுமன்றம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த ஓட்டு கவுண்டிங் போய்கிட்டு இருக்கும்போதே எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு இதை வச்சாங்க ராகுல் காந்தி மேஜிக் அப்படின்னு சொன்னாங்க மற்ற கட்சிகள் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் எல்லாருமே நம்ம பக்கம் வந்துடுவாங்க ஐஎன்டிஐ தான் அவர் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் முன் வச்சாங்க இப்படி இருக்கும்போது நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஐந்து ஆண்டு காலம் நீடிக்குமா அல்லது வந்து இடையில் வந்து அலைன்ஸுக்கு இடையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு ஆட்சி கவுள்வதற்கான சூழல்கள் ஏதாவது உருவாகுமா முக்கியமான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டது உண்மையில் ஒரு அற்புதமான ஒரு கேள்வி நிதிஷ்குமார் கேட்டை நட்சத்திரம் விருட்சிகராசி சந்திரபாபு நாயுடு கிருத்திய நட்சத்திரம் ரிஷபராசி இதில் என்ன அப்படின்னா நிதிஷ்குமார் ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்திரனும் சனியும் அவருடைய ஜாதகத்தில் ரொம்ப வலுவாக இருக்குது இந்த சந்திரன் சனி வந்து சேர்ந்துருந்தாலோ இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்தாலோ நாம் வந்து புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம் ஒரு புணர்ப்பு தோஷம்னு ஒரு தோஷம் இந்த தோஷம் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா செல்ஃப் கன்ஃபியூஷன் டெசிஷன் மேக்கிங்கில் ப்ராப்ளம் இருக்கும் நீங்கள் நிதிஷ்குமாரினுடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாந்தேதி சொல்கிறத ரெண்டாம் தேதி செய்ய மாட்டார் ரெண்டாம் தேதி சொல்கிறத மூணாந்தேதி ஃபாலோ பண்ண மாட்டார் மூணாந்தேதி சொல்கிறத நாலாம் தேதி செய்ய மாட்டார் அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இதுதான் நாம் வந்து ஒரு வார்த்தை சொன்னோம் இப்போ நிதிஷ்குமாருடைய சப்போர்ட்லேயோ இல்லை சந்திரபாபு நாயுடு சப்போர்ட்லேயோ அது இருக்கும்போது இந்த ஆட்சி நடக்கும்போது நிதிஷ்குமாரை நம்புவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுது இன்னொன்று சனியினுடைய பார்வை வேறு இப்போ அவருக்கு இருக்கிறதுனால அது கொஞ்சம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியலை ஏன்னா அடுத்து வரக்கூடிய இந்த ரெண்டு வருஷங்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ அதனால் இது ஐந்து வருடங்கள் போவது அப்படிங்கிறது என்னால் நம் முழுமையாக நம்பிக்கையாக சொல்ல முடியலை ஜோதிட ரீதியாக அலையன்ஸை நம்பி இருக்கிறதுனால நிதிஷ்குமார் அவர்களுடைய ஜாதகமும் தவறான முடிவுகள் டிசிஷன்களை அடிக்கடி மாற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால எந்த நிமிஷம் வேண்டும் அவர் வந்து என் விட்டு ஐஎன்டிஏ கூட வரலாம் இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாம மையமாக இருக்கிறதுனால அது மாதிரி இருக்கலாம் இப்போ சந்திரபாபு நாயுடு எப்படி என்ிடியவில் தொடர்வாரா இல்லாது அவருடைய அவரும் இதே போகிற நிதிஷ்குமார் போல் ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட் அந்த மாதிரி இருக்கிறதா அவருடைய நேரம் அப்படி இருக்குது இல்லை அவருடைய ஜாதகத்தில் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியன் ரொம்ப ரொம்ப பலம் சந்திரபாபு நாயுடு ஜாதத்தில் சூரியன் பலம் சூரியன் பலமாக இருக்கும்போது ஒரு ஃபோக்கஸோட வேலை செய்வார் அவர் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவரை கம்பேர் பண்ணும்போது அவருடைய பர்சன்டேஜ் கம்மி தான் பட் இவரை நீங்கள் நைன்டி நைன் பர்சன்டேஜ் நாம் வந்து மாறுவார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடி அவர்கள் தலைமையிலான இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த நிமிடத்தில் வேண்டுமென்றாலும் எதிர்காலத்தில் வந்து இந்த அலைன்ஸுக்குள்ள பிரச்சனைகள் உருவாகலாம் இந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு செல்லும் சப்போஸ் ஆட்சி கல்வதற்கான ஒரு சூழல் உருவாகலாம் அல்லது என்டிஏ தலைவர்கள் அல்லது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அதை பேசி சால்வ் பண்ணி அரசாங்கத்தை எடுத்து செல்லலாம் இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் அதாவது ரெண்டாவது முறையாக ஒரு மெஜாரிட்டியோடு வந்து மோடி அவர்கள் திறம்பட செயல்பட்டாங்க தன்னிச்சையான முடிவுகள் நிறைய எடுத்து வேகம் எடுத்து சென்றாங்க ஆனால் இப்போ அப்படி செயல்பட முடியாது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படிதான் இருக்கு இந்த ரெண்டு வருஷம் போராட்டமாக இருக்கு இருபத்தி ஆறு மார்ச் தொடரும் தமிழகத்தில் ஒரு ஸ்டார் வேட்பாளராக இருந்தவங்க யாருன்னா சவுந்தரராஜன் அவர்கள் ஏன்னா அவருடைய ஆளுநர் பதவியையே ரிசைன் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் வந்து தென் சென்னையில் போட்டிக்கிட்டாங்க ஆனால் அங்கே சொல்லக்கூடிய அளவுக்கு வாக்குகளும் அவங்க கிடைக்கல அப்போ தமிழிசையுடைய டைம் எப்படி இருக்கு அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது இல்லை அதில் என்னன்னா அவங்களுக்கு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து சரியாக இல்லை ஸோ பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய போராட்டங்கள் அவங்க நிறைய அவமானங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதெல்லாம் அவங்க வந்து பட்டு தான் ஒரு இடத்துக்கு அவங்க வந்து வந்திருந்தாங்க அவங்களுடைய ஜாதகப்படி அவங்க வந்து இப்போ வந்து ஒரு பதவியில் இருக்க வேண்டிய ஒரு நேரம் ஸோ அதை விட்டுட்டு அவங்க வந்து கண்டஸ்ட் பண்ணாங்க ஸோ மீண்டும் ஒரு பதவியில் அமருவதற்கான ஒரு நேரம் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது இப்போ அவங்களுக்கு டைம் வந்து நல்லாயிருக்கு ஸோ நிச்சயமாக பர்சனலாக அவங்க தமிழிசை அக்காவை பொறுத்தவரை மீண்டும் ஒரு பதவியில் இப்போ இது மாதிரியான ஒரு நல்ல ஒரு பதவியில் இருப்பதை மீண்டும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு நூறு சதவீதம் உண்டு அது அடுத்தது அதிகபட்சம் ஒரு நான்கு மாதங்களுக்குள்ளே நடக்கும் இல்லை அவங்க பதவியில் வந்தாலும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு உயரிய பதவியில் ஆளுநராக இருந்தவங்க அதை விட்டுட்டு இப்போது திடீர்னு வந்து ஒரு கேண்டிடேட்டாக இறங்கிறாங்க அப்போ இப்போ பார்க்கும்போது என்னென்னா தமிழிசை ஒரு தவறான முடிவை எடுத்துட்டாங்களா அதை கட்சி சொல்கிறது அப்படிங்கிறதுக்காக தவறான பாதையில் அவங்க சென்று விட்டார்களா என்ன காரணம் அப்படின்னா இப்போ பேசு பொருளாதார இருக்கு ஒரு ஆளுநராக இருந்தவங்க அதே பதவியில் இருந்தால் அதே இமேஜோடு அவருடைய பயணம் இருந்திருக்கும் திடீர்னு ஒரு வீழ்ச்சி அதுவும் வந்து எல்லாம் விமர்சனம் வைக்கக்கூடிய ஒரு வீழ்ச்சி ஏன்னா பிரச்சார கலத்திலையுமே திமுக போன்ற கட்சிகள் எதுக்கு தமிழிசைங்க வந்து போட்டிடுணும் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சாங்க ஏன்னா பாஜகவில் வேட்பாளர்கள் கிடையாதா அவங்க ஏன் ரிசைன் பண்ணிவிட்டு போட்டிடணும் போட்டிட்டு இப்போ ஒரு கோவையில் நடந்தது போல் ஒரு டஃப் கொடுத்து ஒரு ரெண்டாவது இடம் ஒரு குறிப்பிட்ட பெரிய அளவில் சதவீத ஓட்டில் திமுக வெற்றி பெறலை டஃப் கொடுத்தாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல அங்கே எந்த இதுவுமே இல்லை ஒரு சாதாரணமான எளிதாக அங்கே தமிழச்சி தங்க பாண்டியன் வெற்றி பெற்றிருக்காங்க அப்போ இசையுடைய நேரம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குதா இல்லை அதுதான் நம்ம சொல்கிறோம் நேரம் வந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு நேரம் வந்து மோசமாக அவங்க வந்து அது அந்த அந்த முடிவை வந்து அவங்க எடுத்துருக்கக்கூடாது அது வந்து கொஞ்சம் அவங்க ஏன் அந்த முடிவு எடுத்தாங்கன்னு தெரியலை ஆக்சுவலாக அவங்க ஜாதகப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு இப்போ நேரம் வந்து நல்லா இருக்குது அதனால இப்போ இவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மினிஸ்டர் ஒரு நல்ல மினிஸ்டர் ஆயிருப்பாங்க இப்போ ஹெல்த் மினிஸ்டர் கூட ஆயிருக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பட் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 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 நேரம் வந்து கொஞ்சம் அது நேரம் நல்லா தான் இருக்குது ஸோ மறுபடியும் மீண்டும் ஒரு பதவி பேர் சொல்கிற மாதிரியான ஒரு பதவி உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பல்வேறு தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாசகர்கோடு பறந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்